அனைவருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போருக்காக தன்னையே ஒப்படைச்சிக்கிட்டு உழைச்சிருக்கக்கூடிய நம்முடைய பசும்பொன் தேவர் திருமகனார் அவருடைய நினைவிடத்தில் இன்றைக்கு நான் என்னுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பெரிய அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் தேவர் திருமகனார் அவர்களை பற்றி சொன்னதை பெருமைப்படுத்தி குறிப்பிட்டதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்றைய அறம் வளர்த்த பாண்டியர் மன்னர்களின் உரிமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகனார் அவர்கள் என்று அண்ணா அவர்கள் புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள். அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார். அவர் மறைந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் வீரராக அவர் போற்றப்படுகிறார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். அத்தகைய தியாகியை போற்றக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். பசுமன் தேவர்களை போற்றி கழகர் செய்திருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் சிலவற்றை நான் உங்களிடத்தில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். மதுரை மாநகரில் மாபெரும் வெண்கல சிலை, பசும்பொன் மண்ணில் நினைவில்லம், மேலெழுத நிலம் கமுதி உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் மூன்று அரசு கலைக்கல்லூரிகள், மதுரை ஆண்டாள்புரத்தில் முத்துராமலிங்க தேவர் பாலம்னு பெயரிட்டோம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கல்வி அறக்கட்டளை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 20 விழுக்காடு ஒதுக்கீடு, கடந்த 2007 நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மிக எழுச்சியோடு நாம் கொண்டாடியிருக்கிறோம். அப்பொழுது திருமணார் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. விழாவை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அணையா விளக்கும் நாம் அமைத்திருக்கிறோம். நூலக கட்டடம், பால்கூடங்கள் வைப்பதற்கு மண்டபம், முளைப்பாரி மண்டபம்னு பசுமன் தேவர் திருமணருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுடைய 117வது பிறந்த நாளை முன்னிட்டு குரு பூஜையை நடத்தியிருக்கிறோம். பசும்பொல்ல இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில் செஞ்சிருக்கு. நேற்றைய முன்தினம் கூட பசுமன் திருமணாரை பிறந்த நாள் விழாவின் போது ஏற்படுகிற கூட்டல் நெரிசல்களை தவிர்ப்பதற்காகவும் மழை வெயிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் 1,51,00,000 ரூபாய் செலவில் புதுசாக அமைக்கப்பட்ட தெய்வீக திருமணார் முத்துராமலிங்க தேவருடைய அரங்கத்தை திறந்து வச்சுருக்கிறோம். இது மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவரை போற்றக்கூடிய செயல்களையும் திட்டங்களையும் தொடர்ந்து செய்வோம். எனவே அவருடைய புகழும் வாழ்க வாழ்க என்று அந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூறிக்கொள்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் கேட்பதாக தான் கேட்கலாம். பிஜேபி தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதிட்டுருக்கோம். தொடர்ந்து நான் டெல்லிக்கு போகிறப்பெல்லாம் பிரதமர் இடத்துலையும் பேசியிருக்கிறேன். அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரிடத்துலையும் இதை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். அவங்களும் அப்பப்போது நாங்கள் எழுதக்கூடிய கடிதத்துக்கு மதிப்பளித்து ஓரளவுக்கு விடுதலாகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு உதவி காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடு கிடையாது. தேவர் இல்லை இல்லை, அது தொடர்ந்து நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ கூட 12 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம்.
உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் காவிரி குண்டாறு திட்டத்துடைய முதற்கட்ட பணியை கதவணையிலிருந்து துவக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் 9 ஆண்டு காலம் அதை கிடப்பில் போட்டு வச்சிருந்தாங்க. கடைசியாக வருஷத்தில் தான் அதை செய்ய போகிறேன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தொடர்ந்தாங்க. அதுவும் கோவிட் பெருந்தொற்று வந்த காரணத்தினால அதையும் கிடப்பில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பணிகளை துரிதப்படுத்தி தற்போது 40% வரை நிலஇருப்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து அந்த பணியை விரைவில் முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அதுதானே. தேங்க்யூ.